ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு நிலமகன் டைம் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு, நம்ம வண்டிக்கான ரோட் டேக்ஸ் ஆன்லைனில் எப்படி பே பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். ப்ரௌசரில் ரோட் டேக்ஸ் ஆன்லைன் பேமெண்ட் அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணுறது இதில் பார்த்தீங்கன்னாக்கா வாகன் 4.0 அப்படின்ட்டு பாருங்கள். இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க, அப்போ தான் வந்து டைரெக்டாக வந்து பரிவாகன் வெப்சைட்டுக்கு போய்டும். நம்ம பே பண்ணுறது ஈஸியாக பே பண்ணுறது மாதிரி இருக்கும். அதனால் வாகன் 4.0 அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணது இதில் பார்த்தீங்கன்னாக்க லெஃப்ட் சைடில் பாருங்கள் வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படின்ட்டு இருக்கும். இதில் வந்து என்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய வண்டி நம்பரை வந்து என்டர் பண்ணணும். என்டர் பண்ணிவிட்டு கீழே வந்து ப்ரொசீட் அப்படின்ட்டு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு மெசேஜ் வரும், இதை வந்து படித்து பார்த்துங்க. படித்து பார்த்துட்டு ப்ரொசீடு கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னாக்கா பே யுவர் டேக்ஸ் அப்படின்ட்டு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்ட்டு இருக்கோம். இதில் வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பருங்கிறது நம்ம இதுக்கு முன்னாடி பேஜில் வந்து கொடுத்துருப்போம், அந்த நம்பர் இங்கே வந்து வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். இப்போ நம்ம என்டர் பண்ண வேண்டியது சேசிஸ் நம்பர், நம்ம வண்டியோடைய சேசிஸ் நம்பர். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சேசிஸ் நம்பரில் கடைசி 5 digits மட்டும் என்டர் பண்ணால் போதும். இந்த கட்டத்தில் என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை டீடைல்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதை திரும்ப வந்து சப்மிட் கேட்கும், இதை வந்து சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லேட்டஸ்ட் டேக்ஸ் டீட்டெயில் அப்படின்ட்டு பாருங்கள். இதுக்கு முன்னாடி வந்து டேக்ஸ் டீட்டெயில் முன்னாடி பே பண்ண டேக்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து இதில் காமிக்கும். அதாவது டேக்ஸ் அப்டு எது வரையில் இருக்குது, அதுக்கப்புறம் ரிசிப்ட் டேட்டு, மற்ற டீட்டெயில் எல்லாமே இருக்கும். அதாவது இதுக்கு முன்னாடி பே பண்ண டீட்டெயில் வந்து டீட்டெயில் வந்து இருக்கும். இதில் அப்படியே கீழே வாங்க. கீழே வந்ததை இப்போ வந்து டேக்ஸ் டீட்டெயில் அப்படின்ட்டு பாருங்கள். இதில் வந்து இப்போ நம்ம கட்ட போகிற டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இங்கே கொடுக்கணும். அதாவது ஒரு இன்ஸ்டால்மெண்ட் கட்டுறோமா, ரெண்டு இன்ஸ்டால்மெண்ட் அப்படிங்கிறது வந்து இங்கே நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ வந்து மந்த்து ஸ்லாஷ் இயர்க்கு ஸ்லாஷ் குவார்ட்டர் இது மாதிரி இருக்குது. இப்போ வந்து ஒரு இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்னா ஒன்று டீஃபால்ட்டாக இருக்கும், அதோட விட்டுடலாம், நம்ம எதுவுமே கிளிக் பண்ண தேவையில்லை. இன்கேஸ் வந்து ரெண்டு இன்ஸ்டால்மெண்ட் நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னாக்கா இது ரெண்டு அப்படிங்கிறத வந்து டைப் பண்ணிட்டு இந்த இடத்துல ரெஃப்ரெஷ் டேக்ஸ் டீட்டெயில் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே கீழே வந்துருங்க. கீழே வந்தது டேக்ஸ் மோட் அப்படின்ட்டு பாருங்கள். இதில் வந்து குவார்ட்டர்லி லைஃப் டைம் இது மாதிரி இருக்கும். இதில் வந்து குவார்ட்டர்லி சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த குவார்ட்டர்லிக்கான அமௌண்ட்டு காமிக்கும். அதாவது ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டுனா ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டுக்கான அமௌண்ட்டு காமிக்கும். நீங்கள் மேலே வந்து ரெண்டு என்டர் பண்ணி ரெஃப்ரெஷ் டேக்ஸ் டீட்டெயில் கொடுத்துருந்தீங்கன்னா ரெண்டு குவார்ட்டருக்கான, அதாவது ரெண்டு இன்ஸ்டால்மெண்ட்டுக்கான அமௌண்ட் வந்து டோட்டலில் வந்து காமிக்கும். இது வந்து நீங்கள் வந்து ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டாக ரெண்டு இன்ஸ்டால்மெண்ட்டுங்கிறத நீங்கள் தான் சூஸ் பண்ணிங்கன்னா சூஸ் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வாங்க. கீழே வந்ததும் பார்த்தீங்கன்னாக்கா இதில் சர்வீஸ் சார்ஜஸ் அப்படின்னு இருக்கும். அதாவது இந்த பேமெண்ட்டுக்கான அவங்களுக்கு பே பண்ண வேண்டிய சர்வீஸ் சார்ஜ், அதாவது 10 rupees வந்து போட்டிருக்காங்க. இது வந்து ஆட் ஆகிடும், அதாவது டேக்ஸில் இந்த சர்வீஸ் சார்ஜும் ஆட் ஆகிடும். இப்போ வந்து பேமெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து இந்த ரோட் டேக்ஸ் பேமெண்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியானது. ஏன்னா வந்து ஃபார்ம் எதுவும் நம்ம எதுவும் ஃபில் பண்ணுற மாதிரி எதுவும் இல்லை. வண்டியுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அதாவது வண்டி நம்பரு சேசிஸ் நம்பர் போட்டு உள்ளே வந்தோன்னாக்கா இன்ஸ்டால்மெண்ட் வந்து சூஸ் பண்ணுறோம். ஒரு இன்ஸ்டால்மெண்ட் கட்டுறோமா, ரெண்டு இன்ஸ்டால்மெண்ட்டுங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு பேமெண்ட்டுக்கு வந்துடுறோம். பேமெண்ட்டு தான் இதில் வந்து ரொம்ப முக்கியமானது. அதனால் பேமெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது இப்போ வந்து ப்ரீவியூவில் காமிக்குது, அதாவது எவ்வளோ, அதாவது டேக்ஸ் வந்து ஃப்ரம் டேக்ஸ் அப்டு எந்த எது வரையில் இருக்குது, எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரையில் இருக்குங்கிற டீட்டெயிலும், மற்றபடி எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிற டீட்டெயிலும் காமிக்கும். இதில் வந்து இந்த செக் பாக்ஸ் வந்து டிக் பண்ணிங்க. டிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பேமெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செலக்ட் பேமெண்ட் கேட்வே அப்படின்னு இருக்குது. இதில் வந்து ஒரே கேட்வே தான் இதில் உள்ளே இருக்குது, அதை வந்து கனரா பேங்க் அப்படின்ட்டு இருக்கு, அதை வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஐ அக்செப்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படின்னு இருக்கு பாருங்கள், அதை டிக் பண்ணிங்க. டிக் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது இப்போ வந்து பேமெண்ட் பேஜுக்கு போயிடுச்சு. இதில் வந்து கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங், யூபிஐ இந்த ஆப்ஷன்லாம் இருக்குது. இதில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம யூபிஐ, அதாவது ஃபோன்பே, பேடிஎம், கூகுள் பே எல்லாமே இருக்கும் அந்த யூபிஐ அப்படிங்கிறதுல. அது இப்போ வந்து நம்ம எல்லாமே வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சாச்சு, அதனால் அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லை அப்படின்னாலும் நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு எல்லாம் மெத்தட் ஒன்று தான். அதாவது நமக்கு வந்து எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை வந்து நம்ம சூஸ் பண்ணிவிட்டு பே பண்ணலாம். நான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒன்று வந்து சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிவிட்டு கார்டு நம்பர், அதுக்கப்புறம் எக்ஸ்பைரி, சிவிவி, நேம் ஆன் கார்டு இதெல்லாம் டைப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு காமிக்கும். அதாவது இப்போ வந்து கட்ட வேண்டிய அமௌண்ட் இருக்குது.
இப்போ இந்த டீட்டெயில் கொடுத்ததுக்கப்புறம் கன்வீனியன்ட் ஃபீஸ் எவ்வளோ ஆட் ஆகுது அப்படிங்கிற டீட்டெயிலாக இருக்கும். கன்வீனியன்ட் ஃபீஸ் எவ்வளோ ஆட் ஆகுது, அதுக்கு ஜிஎஸ்டி எவ்வளோ அப்படிங்கிற டீட்டெயிலாம் காமிக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு ப்ரொசீட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதை இதில் வந்து கார்டு வந்து சேவ் பண்ணுமா இல்லை சேவ் பண்ண வேண்டாமான்னு கேட்குது. அதாவது கண்டினியூ வித்தவுட் சேவிங் இல்லை சேவ் அண்ட் கண்டினியூன்னு கேட்கும். இப்போ வந்து நான் வந்து கண்டினியூ வித்தவுட் சேவிங் கொடுத்துக்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்து உங்களுடைய பர்சனல் சிஸ்டத்தில் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கன்னா நீங்கள் சேவ் பண்ணி கூட வச்சுக்கலாம், அது உங்களுடைய சாய்ஸ் தான். இப்போ வந்து நான் கண்டினியூ வித்தவுட் சேவிங் கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேங்கில் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபியை இந்த என்டர் ஓடிபி அப்படிங்கிற கட்டத்தில் டைப் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்து இப்போ பேமெண்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து இந்த ஃபீட்பேக் இது மாதிரி வரும். இது வந்து ஃபீட்பேக் வந்து நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுறதுனால பண்ணலாம். இப்போ வந்து நான் ஆன்சர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்குறேன். நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணலனாலும் இல்லை ரைட் சைட் டாப்பில் பார்த்தீங்கன்னா இன்ட் மார்க் இருக்கும், இன்ட்டு கொடுத்துட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிங்கன்னா இப்போ வந்து டேக்ஸ் ரிசிப்ட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இதை வந்து மேலேயே வந்து பிரிண்ட் அப்படின்னு ஒரு இமேஜ் ஐக்கான் இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணிங்கனாக்கா நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து சேஃபாக வச்சுக்கலாம். ஒருவேளை வந்து பேமெண்ட் வந்து இப்போ பிரிண்ட் அவுட் எடுக்கலை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஹோம் பேஜ் வந்துடலாம். ஹோம் பேஜ் வந்தீங்கன்னாக்கா ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் அதில் வந்து அப்ளிகேஷன் நம்பரு இல்லை வந்து ரிசிப்ட் வைஸ் இல்லை வந்து பேங்க் ட்ரான்சாக்ஷன் நம்பர் வைஸ் இல்லை ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வைஸ் எது வந்து ஈஸியாக இருக்குது அதை டிக் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கான டீட்டெயில் கொடுத்தோம்னாக்கா ரிசிப்ட் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதுதான் வந்து வெஹிக்கிள்கான ரோட் டேக்ஸ் வந்து ஆன்லைன் மூலமாக நாமளாவே கட்டுற மெத்தடு. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி யாரெல்லாம் வந்து ரோட் டேக்ஸ் கட்ட வேண்டியிருக்குமோ அவங்களாம் வந்து ஆன்லைன் மூலமாக அவங்களாவே வந்து பே பண்ணிக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக விசிட் பண்ணுறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.